ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சிறுகதை தாங்க. கதையின் பெயர் நான்காம் பிரசவம். செல்லம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு பொட்ட பிள்ளைக. வீட்டுக்கு வாரிசு வேணும்னு மூணாவது புள்ளத்தாச்சி ஆனப்போ ஆம்பளை புள்ள குடுக்கறுப்பு ரெட்டக்கெடா வெட்டி பூஜை பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு அவளோட மாமியா. ஆனால் கருப்புக்கு பூசை மேலே இஷ்டம் இல்லை போல். அப்பையும் பொண்ணு தான் பிறந்துச்சு. மாமியா கழுவி கழுவி ஊற்றினா செல்லம்மால. அந்த குழந்தைக்கு ஜன்னி வந்து இழுத்துக்கிட்டப்போ கவனிக்காமல் விட்டு அது செத்து போச்சு. ஜன்னி வர வச்சதே மாமியாவா இருக்குமான்னு இவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா பச்சை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுனா அவ, தானாகவே கேட்டு வாங்கி குளிப்பாட்டுனா அவ. அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. ஆனால் கேட்டால் ஆஞ்சு புடுவா மாமியா. இப்போது செல்லம்மாவுக்கு 9 மாதம். இப்போவோ அப்போவோன்னு வயிறு சரிஞ்சிக்கிட்டு கிடந்தது. மாமியாக்காரி செல்லம்மா கிட்ட ஆம்பளை புள்ளியோடு வந்தாவா இல்லைன்னா அங்கனக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு வந்துடு, பொட்டையோடு வந்துடாதன்னு. இப்படியும் ஒரு ஜென்மம் இருக்குமான்னு யோசிச்சா செல்லம்மா. ஆனால் என்னத்தை பண்ண, இங்கே இதுக வச்சது தான் சட்டம். இதே மாமியாக்காரி தான் வீட்டில் பசுமாடு காலை கண்ணு போட்டால் பசுமாட்டை திட்டியே தீப்பா. அவளுக்கு எல்லாமே அவள் விருப்பப்படி தான் நடக்கணும். அன்னைக்கு பாதி ராத்திரியில் வழி வந்துடுச்சு. ஆட்டோவை கூப்பிடுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அவசர அவசரமாக ஓடுனாக. பனிக்குடம் வேற உடஞ்சிருச்சு. பதட்டத்தோட ஆஸ்பத்திரியில் சேர்த்ததால் வழியில் கத்திக்கிட்டே இருந்தா செல்லம்மா. வெளியில் ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு செய்தி கேட்க ஆவலாக இருந்தா அவன் மாமியாக்காரி. செல்லம்மாவுக்கு பக்கத்தில் பெட்டில் 40 வயசில் ஒரு அம்மாவும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட புருஷன் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த தடவை குழந்தை நல்லா பிறக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் வழி நின்னப்போ அந்த அம்மாவை விசாரித்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, குழந்தைய எனக்கு தங்க மாட்டேங்குது, ரொம்ப ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து இப்போ இது நின்றுச்சு. அல்லா புண்ணியத்தால் இதாச்சும் நல்லா பிறக்கணும். இப்போது செல்லம்மாவும் வேண்டிக்கிட்டா கருப்புக்கிட்ட. ரெண்டு பேருக்கும் வழி முத்திடுச்சு. நர்சம்மாவோ நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. செல்லம்மாவோ ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தா. ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அல்லாவும் கருப்பும் கூட்டணி அமைச்சு கூட எதுவும் நடந்த பாடில்லை செல்லம்மாவுக்கு. மறுபடியும் பொட்ட புள்ள. அந்த பாயம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை மூச்சு திணறி செத்தே போச்சு. அது ஆம்பளை புள்ள. செல்லம்மா நிதானமாக மயக்கம் தெளிஞ்சு இருந்தா. அப்போது அந்த மயக்கத்தில் கூட நர்சம்மாவை கூப்பிட்டா. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? இந்த செத்த புள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பொம்பளை புள்ளைய எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் கொன்னே போடுவாங்க எங்கள் ஆளுங்க. அது எங்கேயாவது இருந்துட்டு போகட்டும், உசுரோடு இருந்தால் சரி. அவங்களுக்கு நிதானம் வரத்துக்குள்ளே மாற்றிடுங்க புள்ளைய அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கதறனா செல்லம்மா. நர்சம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அவளோட புருஷனை கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவோட புருஷனை கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை, அல்லாவை தொழுக போயிட்டார். மாமியாக்காரி கேட்குறா, நர்சம்மா இதுக்கு என்ன புள்ள பிறந்துச்சு? நர்சம்மா, ஆம்பளை புள்ள பிறந்துச்சுங்க, ஆனால் மூச்சு இல்லாமல் செத்து போயிடுச்சு. மாமியாக்காரி, ஐயோ ஆம்பளை புள்ள போச்சான்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறா. இதுக்கு நடுவில் பெரிய டாக்டர் வந்து செத்ததாக சொன்ன அந்த பிள்ளைய பார்க்குறாரு. விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. உடனே செயல்பட தொடங்கினார். தட்டிக்கிட்டே ஏதோ செஞ்சார், எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் நர்சம்மா, நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ரூம்குள்ளே போய் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கிட்டு வந்து அதை உருகுன அந்த மெழுகுவர்த்தியை அந்த குழந்தை கையில் கொஞ்சமாக ஊற்றுறாங்க. குழந்தை நெளிய ஆரம்பிக்குது, வீல்னு கத்துது. அதை பார்த்த டாக்டரு நல்ல ஐடியாமா அப்படின்னு பாராட்டினாரு. குழந்தை அழுது ஊரையே கூப்பிட்டுச்சு. குழந்தை பொழைச்சிக்கிச்சின்னு தெரிஞ்ச உடனே மாமியாக்காரிக்கு சந்தோஷம் தாங்கலை. கருப்பு உனக்கு ரெட்டக்கடா பூஜை போடுறேன்னு வேண்டிக்கிறா. மாமியாக்காரி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறா. ஆனால் செல்லம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செல்லம்மா கண்ணீரோட நர்சம்மாவை பார்க்குறா. நர்சம்மா சைகையில் அமைதியாக இரு அப்படின்னு காமிக்கிறாங்க. நர்சம்மா எல்லாமே கர்த்தர் செயல்னு கழுத்தில் இருந்த சிலுவையை எடுத்து முத்தமிட்டா. அவள் சட்டையில் ரோஸ்மேரி அப்படின்னு பேர் எழுதியிருந்துச்சு. செல்லம்மா கண்ணில் கண்ணீர் வழியுது. நிதானமாக யோசிக்கிறா, எப்படியோ அல்லா பெயரும் கருப்பு பெயரும் காப்பாற்றப்பட்டது. நடுவில் வந்த ரோஸ்மெரி என்ற கர்த்தர் துணையோட. மாமியாக்காரி வந்து புல்ல அப்படியே அவள் அப்பனை உரிச்சு பிறந்திருக்குன்னு சொன்னான். பாயம்மா புருஷனோ வந்து பார்த்துட்டு அம்மா மாதிரியே பொண்ணுன்னு சொன்னார். ரோஸ்மெரி சொன்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. செல்லம்மா கண்ணீர் வழிய ரோஸ்மெரியை கும்பிட்டா. அதில் 1000 அர்த்தங்கள் இருந்துச்சு. இந்த கதையை ஆசிரியர் இதோடு முடிக்கிறார். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.